வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் தான் சீசன் ஃபைவ்க்குள்ள யார் யாரெல்லாம் உள்ளே போகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குன்னா, இல்லை ஃபர்ஸ்ட்டு சூசன் ஜார்ஜ். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மைனா, ராட்சசன் இந்த மாதிரி மூவிஸில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாங்க, ரொம்பவே அட்டகாசமாக நடிச்சிருப்பாங்க. அடுத்தது ஆர்ஜே வினோத். இவர் லாஸ்ட் சீசன்லேயே உள்ளே போக வேண்டியவர், பட் சம் ரீசன்ஸ்னால போகல, பட் இந்த வாட்டி ஷோராக இவர் போகிறாரு. அடுத்தது பவானி ரெட்டி. இவங்க விஜய் டிவியில் சின்ன தம்பி சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஆக்டர் அபினவ், இவர் துள்ளுவதோ இளமையில் நம்ம தனுஷ் கூட லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. ஆஃப்டர் லாங் டைம் இவர் கம்பேக் பண்ணியிருக்காரு. அடுத்தது வினோத் கேசவன், இவர் கோலி சோடா இந்த மாதிரி சின்ன சின்ன மூவிஸில் ப்ளே பேக் பண்ணியிருக்காரு. இவரும் இந்த வாட்டி போகிறாருன்ற மாதிரி மீம் அடிப்படுது. அடுத்தது யாருன்னா, நம்ம ஈஸ்வர் ரகுநாத் தான். இவர் தேவதையை கண்டேன் அப்படின்ற ஒரு சீரியலில் ஹீரோவாக பண்ணியிருந்தார். இப்போ கரண்டாக போயிட்டுருக்க பூவே பூச்சுடுவான்ற சீரியலில் லீட் ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் இல்லாமல் 1 இயர் பேக் அவர் ஒய்ஃப் கூட ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, அதுலேருந்து தான் அவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது நம்ம ஷக்கீலா டாட்டர் மிலா. இவங்க சீசனுக்குள்ளே போனாங்கன்னா இவங்க தான் முதல் டிரான்ஸ்ஜெண்டர் பிக் பாஸ்க்குள்ளே போகிறவங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஜிபி முத்து. இவரை பற்றி சொல்லவே வேணாம். இவர் பிக் பாஸ் ஹவுஸ் முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தார். அதை நம்ம மதன் கௌரி, சதீஷ் மாதிரியான செலிப்ரிட்டிஸ் அவங்க பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் போகிறது அதிகபட்சமான கன்ஃபார்ம் நியூஸ் தான். அடுத்தது நம்ம பிரதனீஷ் ஸ்வரூப். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் லீடிங் மாடல். ஸோ கண்டிப்பாக ஒரு மாடல் இறக்குவாங்க இல்லைங்களா, ஒரு மேல் மாடல் இல்லைன்னு ஒரு ஃபீமேல் மாடல், அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் மாடல்ற கேட்டகரியில் இவங்க போகிறாங்க. அடுத்தது நம்ம மேல் மாடல் பார்த்தீங்கன்னா, நம்ம கோபிநாத் தான், அவரும் உள்ளே போகிறாரு. அவர் அப்படியே நம்ம பாலாஜி ஹெலிகா பண்ணுறாரு. ஸோ இந்த வாட்டி ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் மாடலுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் கண்டிப்பாக உள்ளே போகிறாங்க. அடுத்தது நம்ம குக்வித் கோமாலிலேருந்து ஒரு கோமாலியும் ஒரு குக்கையும் இறக்குவாங்க இல்லைங்களா, அந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா எல்லா கோமாலிஸுமே மூவிஸில் பிஸியாக இருக்காங்க. அதனால ஒரு சுனிதா தான் வந்து நேம் வந்து அடிபடுது. ஸோ சுனிதா வந்து உள்ளே போகிறது வந்து ஒரு 50-50 தான். குக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. ஷக்கீலா அவங்க ஹெல்த் கண்டிஷன்னால அவங்க இந்த வாட்டி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் அவங்க கன்னடத்தில் போயிருக்காங்க. அதே மாதிரி தான் பாபா பாஸ்கரும், அவரும் கன்னட தெலுங்குலலாம் போயிருக்கிறதுனால தமிழில் வரத்துக்கு சான்சஸ் இல்லை. ஸோ குக்கில் யார் போவாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியல. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கர். ஸோ இந்த வாட்டி பிரியங்கா தேஷ்பாண்டே உள்ளே போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு 80% கன்ஃபார்ம் நியூஸாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சார்பட்டா பரம்பில் நடித்த நம்ம சந்தோஷ் பிரதாப் தான், இவர் கண்டிப்பாக உள்ளே போகிறாரு. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நமிதா மாரிமுத்து. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மாடல். இவங்க நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ், ஸ்டேஜ் ப்ளீச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஆல் ஓவர் இந்தியா லெவலில் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு லீடிங் மாடல்னு கூட சொல்லலாம். பிக் பாஸ் சீசன் 5 அக்டோபர் 3லேருந்து டெலிகாஸ்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 15லேருந்து கண்டெஸ்டன்ட் எல்லாருமே ஐடிசி சோலால குவாரண்டைன்ல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த லிஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.